உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து 5 மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடத்தி முடிக்கப்பட்டது. வார்டு வரையறை பணிகள் மேற்கொள்ளப்பட்ட 9 மாவட்டங்களிலும் செப்டம்பர் 15 தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான ஆயத்தப் பணிகள் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முன்னதாக கூட்டம் துவங்கியதும் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஒரு மகத்தான மக்கள் தொண்டரையும் புரட்சி தலைவர் மீது மாறா பற்றுக்கொண்ட மாவீரர்களையும் இழந்திருக்கிறது. எதையும் புரட்சி தலைவி அம்மாவின் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரியவராய் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவது வாழ்வில் இறுதி நிமிடம் வரை உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய கழக அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இ மதுசூதன் அவர்கள். கழகத்தின் மூத்த முன்னோடி போற்றுதலுக்குரிய அண்ணன் இ மதுசூதன் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைப்பார் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து இந்த இரங்கல் தீர்மானத்தை உளம்பொருக நிறைவேற்றுவோம். தொடர்ந்து மறைந்த கழக அவைத்தலைவர் மதுசூதனன் நினைவாக கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மௌன அஞ்சலி செலுத்தினர். கழகத்தின் மூத்த முன்னோடி போற்றுதலுக்குரிய அண்ணன் இ மதுசூதன் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைப்பார் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து இந்த இரங்கல் தீர்மானத்தை உடம்பொருக நிறைவேற்றுவோம். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது.